பசுமையான நினைவுகளை சிறிய மாற்றி தருகிறோம் அன்பானவர்களுக்கு உங்களுக்கு கூட இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் உறவினர்களின் துக்க வீட்டிற்கு நீங்கள் செல்லும் போது மொத்தமாக எல்லோரும் கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பார்கள் ஏன் நீங்கள் கூட அதே மனநிலையில் இருந்திருக்கலாம் ஆனால் தூரத்தில் கேட்கிற இளையராஜாவின் பாடல் உங்களின் அந்த நேரத்து மனநிலையை மாற்றி அந்த பாட்டுக்கான மனநிலைக்கு உங்களை அழைத்துச் சென்றிருக்கலாம் அல்லது அதிர் பறைகளின் ஓசைகளை கேட்டு உங்களை அறியாமல் உங்கள் கால்கள் தாளம் போடலாம் அப்படித்தான் ஒரு சில விஷயங்கள் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழலை மாற்றும் சக்தி கொண்டவை அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று மிஸ்டர் பீனின் உடல் மொழி இவரை பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வரும் பணக்கஷ்டமோ தொழில் நஷ்டமோ நெருங்கியவரின் மறைவோ காதல் தோல்வியோ காதலிக்காமலேயே தோல்வியோ இப்படியாக உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த முகத்தை பார்த்த அந்த நொடியில் அத்தனையும் மறந்துவிடும் இத்தனைக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார் பேசாமல் ஆடியோவை பற்றி கவலைப்படாமல் பேசும் படம் என்ற பெயரில் பேசாமலேயே நடித்த காலகட்டம் ஒன்று இருந்தது அப்போதெல்லாம் இத்தனை தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கவில்லை சார்லி சாப்ளின் கூட அப்படிப்பட்ட ஒரு கலைஞர்தான் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு ஒருவரால் பேசாமலேயே நடித்து மக்களை ரசிக்க வைத்து மகிழ்வித்து மனதில் நீங்கா இடம்பிடிக்க ஒருவரால் முடியும் என்று நிரூபித்தவர் ஒருவர்தான் அவர் பெயர் ரோவன் ஆட்கின்சன் யார் அவர் புது பெயராக இருக்கிறதே எனக்கு தெரியாதே இதுவரை இவரை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே என்று யோசிக்கிறீர்களா மிஸ்டர் பீன் என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா ஆம் மிஸ்டர் பீனின் உண்மையான பெயர்தான் ரோவன் அட்கின்சன் இனி ரோவன் அட்கின்சன் என்றாலும் மிஸ்டர் பீன் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும் இனி வந்துவிடும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் நாள் இங்கிலாந்தில் உள்ள கான்சர்ட் பகுதியில் எரிக் அட்கின்சன் எல்லாம் மே தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் ரோவன் அட்கின்சன் இவருக்கு மூன்று அண்ணன்களில் ஒருவரான பவுல் குழந்தை பருவத்திலேயே இறந்துவிட்டார் ரூபர்ட் என்று ஒரு அண்ணனும் ரூட்னி என்று ஒரு அண்ணனும் இருக்கிறார்கள் இதில் ரூட்னி ஒரு பொருளாதார வல்லுநர் இரண்டாயிரமாம் ஆண்டு இங்கிலாந்து சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் என்பதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம் தனது பள்ளிப்படிப்பை டெர்ஹாம் சூரிஸ்டர்ஸ் பள்ளியில் தொடங்கிய இவர் உயர்நிலை வகுப்பை புனித பீஸ் பள்ளியில் முடித்தார் அதன் பிறகு நியூ கேஸ்டில் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் பொறியியல் துறையில் பட்டம் பெற்றார் அதைத் தொடர்ந்து இவரது தந்தை படித்த ஆக்ஸ்போர்டு குயின்ஸ் கல்லூரியில் எலக்ட்ரானிக்கல் பொறியியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதுகலை பட்டமும் பெற்றார் அப்போது கன்சிடர்டு த அப்ளிகேஷன் ஆஃப் செல்ஃப் டியூனிங் கண்ட்ரோல் என்ற ஆய்வுக் கட்டுரையும் சமர்ப்பித்திருந்தார் படிப்பில் அதிக ஆர்வம் கொண்ட ரோவனுக்கு முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இதற்கான தயாரிப்பிலும் பயிற்சியிலும் முனைப்பாக ஈடுபட்டிருந்த நேரத்தில் சில நாடகங்களை எழுதி இயக்குவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற எடின்பர்க் நாடக திருவிழாவில் தி ஆக்ஸ்போர்ட் ரெவ்யூவில் முதன் முதலில் பங்கேற்ற இவரது நாடகம் தேசிய அளவிலான கவனத்தை ஈர்த்தது அவர் ஏற்கனவே ஆக்ஸ்போர்டில் சில நாடக நிகழ்ச்சிகளுக்கான கதைகளை எழுதி அதை இயக்கியும் இருந்தார் ரோவனின் நாடகங்களை காண தனி கூட்டம் வரும் அப்போதெல்லாம் நடிப்பு ஒரு பொழுதுபோக்கு என்றுதான் இவருக்கு தோன்றியது மேடை நாடகங்களையும் நிகழ்ச்சிகளையும் இயக்கி நடித்துக் கொண்டிருந்த இவருக்கு நடிப்புதான் நமது முழுநேர வாழ்க்கையாக மாறப்போகிறது என்று அப்போது தெரிந்திருக்கவில்லை ஒரு கலைஞன் தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்பினாலும் கலை அவனை விடுவதில்லை ஆம் முனைவர் பட்டம் எனும் லட்சிய பயணத்தில் இருந்த ரோவன் அட்கின்சனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிபிசி வானொலியில் இருந்து ஒரு நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பு கெட்டியது இது பிரபலங்களுடனான கற்பனை நேர்காணல் செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி ரிச்சர்ட் கர்டிஸ் எழுதிய இந்த நாடகத் தொடரை கிரிஃப் ரைஸ் ஜோன்ஸ் தயாரித்தார் மக்களிடையே ஹீரோ பிம்பம் கொண்ட மிகப்பெரிய மனிதர்களை ஜஸ்ட் லைக் தட் என கேலி செய்தது இந்த நாடக தொடர் இந்த தொடர்தான் மக்கள் மனதில் ரோவன் முக்கிய ஆழப்பதிய காரணமாக இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கேன் லாப்டர் எனும் நிகழ்ச்சியில் வாய்ப்பு கெட்டியது அதைத் தொடர்ந்து பிபிசிக்காக அவரது நண்பர் ஜான் தயாரித்த நாட் த நைன் ஓ கிளாக் நியூஸ் என்னும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் இந்த நிகழ்ச்சியின் வெற்றியைத் தொடர்ந்து ரிச்சர்ட் கர்டிஸ் உடன் அவர் சேர்ந்து எழுதிய தி பிளாக் ஆடர் எனும் தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒளிபரப்பானது இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறவே இதன் இரண்டாம் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தயாரித்து ஒளிபரப்பப்பட்டது இந்த நகைச்சுவை நிகழ்ச்சி யாரும் எதிர்பாராத வகையில் விஸ்வரூப வெற்றி பெறவே அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடப்பது போல இதன் மூன்றாவது சீசன் தயாரித்து ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே தி பிளாக் ஆடர் முதல் உலகப்போரில் நடப்பது போல் தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பானது பிபிசியின் அதிகம் விரும்பப்பட்ட நகைச்சுவை நிகழ்ச்சியில் டாப் லிஸ்டில் பிடித்தது இந்த தி பிளாக் ஆடர் தொடர் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் கரோல் என்ற பெயரிலும் தி கவேலியர் இயர்ஸ் என்ற பெயரிலும் ஒளிபரப்பானது பத்து ஆண்டுகள் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இதே தொடரின் இன்னொரு பாகவும் தயாரிக்கப்பட்டது என்றால் நீங்களே யோசித்து பாருங்கள் இந்த தொடரை ரோவன் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் குண்டு சேர்த்திருக்கிறார் என்று எழுத்திலும் நடிப்பிலும் தன் திறமையை நிரூபித்தவர் என்றாலும் ரோவனுக்கு ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது அதாவது நாம் ஆங்கிலத்தில் பேசுகிறோம் கிண்டல் செய்கிறோம் மக்களை சிந்திக்க வைக்கிறோம் மொழிகடந்து நம்மால் சென்று சேர முடியவில்லை நாம் பேசும் மொழி புரிந்தால்தான் ஒருவருக்கு நாம் நினைக்கும் விஷயத்தை புரிய வைக்க முடிகிறது இது போன்ற நேரங்களில் மொழி கட்டாயமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இதை எப்படியாவது உடைத்து எரிய வேண்டும் நடிப்புக்கு மொழி ஒரு தடை அல்ல உடல் மொழி போதும் யாவரையும் ரசிக்க வைக்க முடியும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது ஆனால் அதற்கான களத்தை எந்த ஒரு தயாரிப்பாளரும் அமைத்துக் கொடுக்க விரும்பவில்லை ரோவன் மீது நம்பிக்கை இருந்தாலும் அவர் சொல்லும் இந்த விஷயத்தை விஷப்பரிச்சை என்று நினைத்தனர் தனக்கான களத்தை தானே உருவாக்கினால்தான் உண்டு வேறு வழியே இல்லை என நினைத்து அந்த தருணத்திற்காக காத்திருந்தார் அவர் எண்ணியது போலவே ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த முறை வாய்ப்பை கொடுத்தது ஆக்ஸ்போர்டோ இங்கிலாந்தோ பிபிசியோ அல்ல யாரும் எதிர்பார்க்காத கெனடா கெனடாவின் கியூபக் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நகைச்சுவை நாடகங்களுக்கான பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ரோவனை பங்கேற்க அழைத்து அவருக்கான நேரத்தையும் ஒதுக்கியிருந்தனர் ஆனால் அந்த நேரத்தில் அவர் சற்றும் எதிர்பாராத வகையில் பிரெஞ்சு பார்வையாளர்கள் அமர்ந்திருந்தனர் ரோவனுக்கு அப்போது ஆங்கிலத்தை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது அதுவும் பிரெஞ்சு மொழி சுத்தமாக தெரியாத புரியாத மொழி வேறு வழியின்றி அந்த இடத்தில் பேசி நடிக்க வேண்டியதாகிவிட்டது ரோவன் நடித்தபோது ஒரு வார்த்தை கூட பிரெஞ்சில் இடம்பெறவில்லை தொடக்கத்தில் இது பார்வையாளர்களுக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் பெருத்த ஏமாற்றமாக அமைந்தது இந்த நேரத்தை தனதாக்கிக் கொள்ள விரும்பிய ரோவன் மொழி கடந்து உடல் மொழியாலேயே ஒரு விஷயத்தை எப்படி மக்களுக்கு தன் மொழி தெரியாத பார்வையாளருக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார் பேசி நடிப்பதை விட செயலில் தன் நடிப்பை காட்ட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த ரோவனுக்கு கனடாவில் கிடைத்த மேடைதான் முதல் சோதனை கூடம் அப்போது இந்த நிகழ்ச்சிக்கான பெயர் எதுவும் தீர்மானிக்கப்படவில்லை நகைச்சுவை நிகழ்ச்சி என்பதால் ஏதேனும் காய்கறியின் பெயரை வைக்கலாம் என்று மட்டும் முடிவு செய்திருந்தார் ரோவன் அதாவது மிஸ்டர் காலிஃப்ளவர் மிஸ்டர் முட்டைகோஸ் என்று காய்கறி பெயர் போல எதையாவது தேர்வு செய்ய வேண்டும் என்பது ரோவனின் விருப்பம் உடல் மொழியின் மூலம் நகைச்சுவையை வெளிப்படுத்திய பல முன்னோடிகளை தன் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களிடம் மேற்கோள் காட்டி அதேபோல போல முட்டாள்தனமான மனிதன் கதாபாத்திரத்தை உருவாக்கப் போவதாகவும் கூறினார் இந்த கதையின் ஹீரோ ஒரு வளர்ந்த குழந்தை இதுதான் ஒன்லைன் இதை பிடித்துக்கொண்டு கொண்டு பயணப்படத் துவங்கினார் ரோவன் இறுதியில் ஒரு அசையில் உச்சரிக்கக்கூடிய பெயரான பீன் தேர்வு செய்யப்பட்டு மிஸ்டர் பீன் என்று பெயர் சுட்டப்பட்டது குறைவான வசனங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உடல் மொழியின் மூலமே வெளிப்படுத்துவது யாருக்கும் பேசும் மொழி புரிய வேண்டியதில்லை அப்படி பேசிய வசனங்கள் புரியாவிட்டாலும் நிகழ்ச்சியை பார்க்கும் மக்களுக்கு என்ன விஷயம் என்பது புரிந்துவிடும் இப்படி ஒரு எளிமையான நிகழ்ச்சியை உருவாக்கினார் ரோவன் இதில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது அவரது நண்பர் ரிச்சர்ட் காடிஸ் மிஸ்டர் பீன் நிகழ்ச்சி ஒலிபரப்பான பிறகு ரோவன் பெயர் மிஸ்டர் பீனாகவே ஆனது ரோவன் அட்கின்சனும் அவரது நண்பர் ரிச்சர்ட் காடிஸும் இணைந்து உருவாக்கிய மிஸ்டர் பீன் கதாபாத்திரம் தொலைக்காட்சி தொடராக உருவெடுத்தது டைகர் ஆஸ்பெக்ட் ப்ரொடக்ஷன் தயாரித்த இந்த தொடரில் ரோவன் தன் நண்பர்கள் கர்டிஸ் மற்றும் ராபின் டெரிஸ்கால் இணைந்து பதினைந்து பாகங்களை எழுதியிருந்தார் இந்த பதினைந்து பாகங்களில் பதினான்கு பகுதிகள் ஐடிவி தொலைக்காட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புத்தாண்டு அன்று துவங்கிய இதன் ஒலிபரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் வரை ஒலிபரப்பானது குழந்தை மனம் கொண்ட ஒரு மனிதர் அன்றாட பணிகளினிடையே ஏற்படும் பல்வேறு சிக்கல்களை தீர்க்க அவர் எடுக்கும் முயற்சிகளுக்கு தொல்லை தரும் வகையில் காட்சிகளை அமைத்து இந்த தொடர் உருவாக்கப்பட்டது இந்த தொடரில் மிஸ்டர் பின் கதாபாத்திரம் எப்போதாவதுதான் பேசும் சாதாரணமாக மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை இந்த கேரக்டர் சற்று வினோதமான முறையில் சந்திக்கும் உதாரணமாக பொருட்களை தன் கார் முழுவதும் ஏற்றுவிட்டு ஓட்டுநர் உட்காரக்கூட இடமில்லாமல் போனால் எப்படி இருக்கும் இந்த தருணத்தை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா அப்படி ஒரு சிக்கலை இந்த மிஸ்டர் பின் கதாபாத்திரம் சந்திக்கும் உட்கார உட்காரிடமின்றி காரின் டாப்பில் அமர்ந்து கயிறு மூலம் வாகனத்தை இயக்கும் இப்படியாக ஒரு சிக்கலை எப்படி எதிர்கொண்டு அந்த குழந்தை மனம் கொண்ட மனிதர் கடக்கிறார் என்பதை நகைச்சுவையாகவும் சிந்திக்க வைக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த தொடர் மிஸ்டர் பீனின் இந்த தான் சக்சஸுக்கான ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஒளிபரப்பான தி டபுள் வித் மிஸ்டர் பீன் என்ற மிஸ்டர் பீன் தொடரின் ஒரு பாகம் உலகின் அதிகம் பேரால் பார்க்கப்பட்டது மிஸ்டர் பீன் கதாபாத்திரத்தின் இந்த தாக்கம் உலகம் முழுவதும் இருநூறு நாடுகளில் ஒலிபரப்பானது உலகின் அனைத்து நாடுகளிலும் ஒலிபரப்பான ஒரே தொடர் இதுவாக கூட இருக்கலாம் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுவரை தொலைக்காட்சி தொடரில் மட்டுமே நடித்து வந்த ரோவனை வைத்து பீன் என்ற திரைப்படத்தை இயக்கினார் ஸ்மித் டிவி நடிகர் என்பதை தாண்டி சர்வதேச அரங்கில் திரையிலும் தன்னால் இடம் பிடிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் பீன் இவரது முதல் எபிசோட் கோல்டன் ரோஸ் விருதை வென்றது அதன் பிறகு வெளியான தி கேர்ஸ் ஆஃப் மிஸ்டர் பீன் எனும் எபிசோட் பேஃப்டா விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தது பெஸ்ட் லைட் என்டர்டைன்மெண்ட் புரோக்ராம் விருதுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு வரையிலான இந்த மூன்று ஆண்டுகளில் தொடர்ச்சியாக மூன்று முறையும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ரோவன் உலகமெங்கும் ஹிட்டடித்த தொடராக விளங்கியது மிஸ்டர் பீன் ஓராண்டு இரண்டு ஆண்டு அல்ல தொடர்ச்சியாக ஏழு ஆண்டுகள் அதைத் தொடர்ந்து அனிமேஷன் வடிவத்துக்கு மாற்றப்பட்டது பெரியவர்களை மட்டுமே தன் வசம் வைத்திருந்த பீன் குழந்தைகளையும் வளைத்துப்பட துவங்கினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலில் வெளியான மிஸ்டர் பீன் தொடரின் அனிமேட்டெட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஐந்து சீசன் மற்றும் ஒரு சிறப்பு எபிசோடு நூற்று முப்பத்தி ஒரு எபிசோடுகள் ஒளிபரப்பானது இதன் ஆறாவது சீசன் விரைவில் வெளியாகவிருப்பதாக சொல்கிறார்கள் மிஸ்டர் பீன் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்கள் ரோவனை திரையில் நம்மை சிரிக்க வைக்கும் ஒரு நகைச்சுவை நடிகராகத்தான் பார்த்திருப்போம் நிஜத்தில் அவர் ஒரு சீரியஸான நபர் என்றால் உங்களுக்கு நம்புவதற்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கக்கூடும் ஆம் அவர் ஒரு சீரியஸான நபர் தான் ரோவன் பிபிசியில் நிகழ்ச்சி தயாரித்து நடித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்த சனேத்ரா சாஸ்ட்ரி என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு பென் லில்லி என்று இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருவரும் பிரிந்துவிட்டனர் அதன் பிறகு நகைச்சுவை நடிகையான லூயிஸ் ஃபோர்டை திருமணம் செய்து கொண்ட அட்கின்சனுக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குழந்தையும் பிறந்தது மிஸ்டர் பின் கதாபாத்திரம் உருவான இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு அது உருவான நாள் முதல் கடைசி எபிசோடு வரை சேர்த்து ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அனைத்து எபிசோடுகளும் டிவிடியாக வெளியிடப்பட்டதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம் மிஸ்டர் பீன் தொடரின் பாகங்கள் அனைத்தும் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் பழமையானவை அனிமேஷனின் அடுத்த தொடர் எப்போது வரும் என்பது கூட யாருக்கும் தெரியாது ஆனால் ரோவன் மீதான ஈர்ப்பும் மிஸ்டர் பீன் தொடர் மீதான எதிர்பார்ப்பு மட்டும் இன்னும் குறையவே இல்லை மிஸ்டர் பீன் ஒரு மக்களுக்கான கலைஞர்